அன்பார்ந்த பெரியோர்களே, ஜோதிட நண்பர்களே, உலகத் தமிழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். இன்று ஒரு சிறப்பான ஒரு நேரலை நிகழ்ச்சி. தமிழகத்தின் மிக பெரும் பிரபலமான ஜோதிடர், ஜோதிட கலை அரசு திரு ஆதித்ய குருஜி அவர்களோடு ஒரு நேர்காணல் நம்முடைய யூடியூப் சேனலுக்காக தர இசைந்திருக்கிறார்கள். மிகுந்த மகிழ்ச்சியான தருணம் இது. நேரடியாக நான் முதல் முறையாக இன்டர்வியூ அப்படிங்கிறத நம்மளுடைய சேனலில் ஃபஸ்ட்டு இன்ட்ரொடியூஸ் பண்ணுறேன். அதில் முத முதல்ல ஜோதிடர்களுக்கெல்லாம் ஆதித்யனாக இருக்கக்கூடிய இன்றைக்கு தமிழகத்திலே நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோதிட கலையரசு திரு ஆதித்ய குருஜி அவர்களோடு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். வணக்கம் ஆதித்ய குருஜி ஐயா, உங்களுக்கு என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். முக்கியமாக வந்து நீங்கள் இன்றைக்கி ஒரு தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய விஷயத்தை இன்றைக்கி நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. அதாவது ஜோதிட மாநாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி மாணவர்களை நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்க. அதே மாதிரி மற்ற சாதாரண நிலைமையில் இருக்கக்கூடிய ஜோதிடர்களை நீங்கள் என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு அவார்டெலாம் கொடுத்து அவங்களுக்கு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறீங்க. அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நான் இதையே சொல்கிறேன்னா, நான் ஜோதிடம் படிக்கும்போது என்னுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்கிறதுக்கு ஆள் கிடையாது. 2000 நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஜோதிட சந்தேகங்கள் ஏதாவது கேட்டோம்னு சொன்னால், எப்படி சார் இது அப்படின்னு ஒரு ஜோசியத்தை போய் கேட்டால் அப்படி தான் சொல்லுவாங்களே ஒழிய விளக்கம் கொடுத்ததில்லை. நான் ஏங்கியிருக்கேன். நான் அஸ்ட்ராலஜி படிக்கும்போது நான் ரொம்ப சிரமப்பட்டு எனக்கு ஜோதிடம் கற்றுக்கிட்டேன். எனக்கு யாரும் ஈஸியாலாம் சொல்லித்தரல. ஆனால் இன்றைக்கி நான் அதனால தான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை யூடியூப்பில் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரியான குண நலத்தோடு இருக்கக்கூடிய, ஏனென்றால் கருத்து ஒருமித்தல் காதல் மட்டுமல்ல நட்புக்கும் அதுதான் அடிப்படை இலக்கணம்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது ஆதித்ய குருஜி அவர்கள் ஒரு மாநாடையே ஏற்பாடு செய்து ஜோதிட மாணவர்களுக்கான சந்தேகங்களுக்கான விளக்கங்களை கொடுக்குறாருன்னு சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அதுக்காகவே நான் முதல் நாளே இன்றைக்கி ஈரோட்டில் வந்து ஆதித்ய குருஜி அவர்களை நேரடியாக தனியாக சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன். கூடவே ஈரோடு ஜோதிட நண்பர் திரு கோபு அவர்கள் கூட இருக்காங்க. அவரையும் நான் விட போகிறதா இல்லை, கண்டிப்பாக அவரையும் நான் ஈழ்த்து நம்ம நாலு கேள்வி கேட்பேன். உங்களோடு அவருடைய கருத்துக்களை அவர் பகிர்ந்துக்க வைப்பேன் நான். ஸோ அந்த ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலை, ஜோதிடர்களுக்கிடையே ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய அந்த பண்பு, இதெல்லாம் வந்து ஆதித்ய குருஜி அவர்கள்ட்ட கற்றுக்க வேண்டிய விஷயம். ஸோ நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன் முதல்ல ஆதித்ய குருஜி சார். என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் உங்களுக்கு உரித்தாகட்டும். முதல்ல இன்றைக்கி என்ன ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், பத்தாம் பாவம் சம்மந்தமாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது உங்ககிட்ட. என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஜோதிடத்துறைக்கு எப்படி வந்தீங்க, ஏன் வந்தீங்க, அதுக்கான உந்துதல் என்ன அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் நம்மளுடைய நேயர்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல வந்து நானும் வந்து யூடியூப் நேயர்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சவன் தான், தெரிஞ்ச முகம்தான். அதனால் என்னை பற்றி அறிமுகப்படுத்திக்கிறதுக்கு உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப அதிகமாக தகுதிக்கு மீறி புகழ்வார் ஐயர் குமார் ஜி குமார் ஐயர் அவர்கள் அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு நேரிலே பார்த்துட்டேன். ஒரு சாதாரண ஜோதிடனாகி என்னை வந்து தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் இங்கே ஒன்றும் இல்லை. முதல்ல இந்த நம்பர் ஒன் அப்படின்ற பட்டமே வந்து கொஞ்சம் டேஞ்சரான பட்டம் கூட. யார் எப்போது நம்பர் ஒன்ல இருப்பாங்க அப்படின்றது யாருக்கும் சொல்ல முடியாத பரம்பொருள் மட்டும் அறிஞ்ச ஒரு விஷயம். ஆகவே சாதாரண ஒரு எளிமையான ஒரு ஜோதிடம் தான் என்ன நான் அறிமுகப்படுத்திக்க விரும்புகிறேனே தவிர, அதுதான் உண்மையும் கூட, அதுதான் உண்மையான அமைப்பே கூட தவிர, மற்ற இது சொல்ற மாதிரி ஒரு நம்பர் ஒன் நம்பர் டூலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. ரெண்டாவது, மதிப்பிற்குரிய நண்பர் ஜி குமார் ஐயர் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க. அவர் படித்த காலத்தில் வந்து, அவர் சொன்ன காலத்தில் வந்து, அவர் கற்றுக்கொண்ட காலத்தில் வந்து சில விஷயங்கள் வந்து யாரும் சொல்லி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. அதனால் வந்து நான் யூடியூப் சேனல்களில் வந்து சொல்லித்தரக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் சொல்லப்போனால், சோஷியல் மீடியாவில் வந்து எனக்கு விட சீனியர் நம்ம ஜிகுமார் ஐயர், திண்டுக்கல் சின்னராஜ் ஐயா அவர்களை போன்றவர்கள் என்னை விட கொஞ்சம் சீனியரானவர்கள் தான். எனக்கு முன்னாடியே வந்து, ஏன்னா நான் படிக்காதவன், அவங்கெல்லாம் படித்தவங்க. படிக்காதவர்கள் சோசியல் மீடியாவில் சமூக வலைதளங்களில் ரெண்டாவதாக தான் வருவோம். அதனால எங்களுக்கு யாரோ சொல்லி நாங்கள் வந்தோம். ஆகவே இன்னொன்று, அவர் சொன்ன மாதிரி இந்த சொல்லி கொடுக்குற காலங்களில், இது வந்து
ஒரு ஞானமுள்ள துறை. நான் அடிக்கடி நம்முடைய நம்முடைய என்னுடைய யூடியூப் வியூவர்களுக்கே அடிக்கடி தெரியும், ஜோதிடம் என்பது ஒரு கல்வி அல்ல, அது ஒரு வகையான ஞானம். இந்த ஞானம் வந்து எப்போது யாருக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்றது பரம்பர்களோட ஒரு அமைப்பில் தான் இருக்கே தவிர உங்களுடைய சொந்த முயற்சிகளில் நிச்சயமாக கிடையாது. உங்களுடைய சொந்த முயற்சிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு விதமான ஒரு ஞானக்கலை ஜோதிடக்கலை. இந்த ஞானக்கலையிலையும் நீங்கள் வந்து தெரிஞ்சதை சொல்லிக் கொடுக்கறதுக்கான அமைப்புகள் உங்களுக்கும் இருக்கணும். இன்னொன்று தெளிவாக சொல்லப்போனால், இது வந்து ஒரு தெய்வீகத்தின் பின்னால் மறைஞ்சிக்கக்கூடிய கலை. எனக்கு தெரியும், நான் சொல்ல மாட்டேன் அப்படின்றது உண்மையிலே ஒன்று மனித மனத்துடைய இது என்னென்னா, ஐயா அவர்கள் வந்து இதை சொன்னதுக்காக தான் நான் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது நாங்கள் கற்றுக்கொண்ட காலத்தில் எங்களுக்கு ஜோதிட சூட்சுமங்களை சொல்லிக் கொடுப்பதற்கு ஆட்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கானதில் இன்னொரு மறைமுகமான அர்த்தம் ஒன்று இருக்குது. அதாவது ஜோதிடத்தில் வந்து நீங்கள் வசதியாக ஒன்றில் மறைஞ்சிக்கலாம், எனக்கு தெரியும் ஆனால் நான் சொல்ல மாட்டேன்ட்டு. ஆனால் உண்மை என்னென்னா, மனித மனத்தின் ஒரு மிகப்பெரிய குணம் என்னென்னா, தனக்கு தெரிஞ்சதை சொல்லலைன்னா மண்டை பிடிச்சு போகிறது. தெரிந்தவர்கள் நிச்சயமாக சொல்வார்கள், சொல்லாதவர்களுக்கு தெரியவில்லை. எப்படி சொல்றீங்க? இதுதான் உண்மை. மனித மனத்தின் உளவியல் ரீதியாக மனித மனத்தின் ஒரு மிகப்பெரிய குணமே என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னா டமார் அடிச்சுக்கிட்டே டமன், எனக்கு தெரியும் போய் கத்துறதுதான். அப்ப எந்த ஒரு ஜோதிடர் எனக்கு தெரியும் ஆனால் சொல்லிக் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரோ, அவருக்கு உண்மையிலே தெரியாதுன்னு அர்த்தம். நான் யாரையும் குறை சொல்றதுக்காக சொல்லலை. உளவியல் ரீதியாகவே மனிதன் தனக்கு தெரிந்ததை அடுத்தவர்களும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் இந்த மனித உயிரினம் இருக்குது, இந்த மனிதன் படைக்கப்பட்டிருக்காங்க. ஆகவே ஜோதிடத்தில் தெரிந்தவர்கள் சொல்கிறார்கள், தெரியாதவர்கள் எனக்கு தெரியும் ஆனால் நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற ஒரு போர்வையில் மறைஞ்சிக்கிறாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த காலகட்டத்தில். ஏன்னா எந்த காலகட்டத்திலையும் ஜென்ரேஷனில், உதாரணமாக என்னுடைய குருநாதர்களான ஆத்துர்மு மாதேஸ்வரன் ஐயா அவர்களை பார்த்தீர்களானால், அதிர்ஷ்டம் சி பாலசுரமணி ஐயா அவர்களை பார்த்திருக்கலனால், இப்போ செவ்வாசனையுடைய சம்பந்தம் பற்றி என்னுடைய உலகம் முழுக்க என்னுடைய செவ்வாசனை கட்டுரைகள் பிரபலமாக பேசப்படுகிறது அப்படின்னு சொன்னால், அந்த பேசப்படுகின்ற செவ்வாசனை கட்டுரைகளின் ஆதார வித்து வந்து அதிர்ஷ்டம் சி பாலசுரமணி ஐயா அவருடைய, ஜோதிடபானு ஐயாவுடைய கட்டுரைகளிலிருந்து தான் வந்தது. அவர் செவ்வாசனையை பற்றி புரிய வைத்ததுனால எனக்கு தெரிந்ததை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி என்னுடைய ஜோதிட பாபகிரகங்களின் சூட்சமோடு என்னுடைய ஜோதிட பலன்கள் வெகு தூரம் பேசப்படுகிறது என்றால், ஆத்துர்மு மாதேஸ்வரன் ஐயா கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான புத்தகங்களை எழுதியிருக்கிறார். அவர் எழுதிய நூற்றுக்கணக்கான புத்தகங்களில் மிகப்பெரிய, இந்த நூற்றாண்டின் மிகச்சிறந்த ஜோதிட புத்தகம் எது என்று கேட்டால், என்னுடைய மதிப்பிற்குரிய குருநாதர் ஆத்துர்மு மாதேஸ்வரன் ஐயா அவர்களையே எழுதிய ஜோதிட ஆராய்ச்சி திரட்டம் தான் சொல்லுவேன். நான் என்னுடைய ஜோதிடமனம் தேவரகசியம் கட்டுரைகள் அவ்வளோ தூரம் ஃபேமஸாக பேசப்படுது. ஆனால் இந்த ஜோதிடமனம் தேவரகசியம் புத்தகங்களுடைய கட்டுரைகளுக்கு ஆதார மூல வடிவம் என்னுடைய குருநாதருடைய ஜோதிட ஆராய்ச்சி திரட்டு தான். ஆக தெரிந்தவர்கள் என்றைக்குமே மற்ற மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள், தெரியாதவர்கள் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் எனக்கு தெரியும் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து நடித்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. ரெண்டாவது பத்தாம் பாவத்தை பத்தி கேட்டீங்க இல்ல, நீங்க வந்து ஜோதிட துறைக்கு வருவதற்கான காரணம் என்ன, எப்பொழுது வந்தீர்கள், நீங்கள் ஜோதிடத்தை நேசிப்பதற்கான காரணம், ஏன் ஜோதிட துறைக்குள் நீங்கள் வந்தீர்கள், அதாவது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். இப்ப நான்லாம் வந்து ஜோதிடத்துக்குள்ள ஏன் வந்தேன் அப்படின்னு சொன்னா, அதுல பின்னாடி பேக்ரவுண்டு நிறைய கதைகள் இருக்கு எனக்கு, அதை வந்து இன்னொரு இன்டர்வியூல நான் சொல்றேன். ஆனா இது உங்களுடைய இன்டர்வியூ, அப்ப நான் சொல்லக்கூடாது இந்த விஷயத்த. ஸோ நீங்கள் வந்து ஏன் ஜோதிடத்துறையை விரும்பினீர்கள், ஏன் ஜோதிடத்துறைக்குள் வந்தீர்கள், அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருந்தால் அதை நம்ம நேயர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கன்னு கேட்டுக்கிறேன். ஜோதிடத்திற்கு அப்பாற்பட்டு மனசுக்குள்ளே இருக்கிற சில உண்மைகளை அதை சொல்கிறதுக்கு குமார் ஐயர் அவர்கள் தூண்டி விடுகிறார், அதுதான் உண்மையும் கூட. இந்த இடத்துல என்னுடைய மனைவி வந்து என்னை அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு விஷயம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. இவ்வளோ பெரிய ஜோசிய நீ உலகம் முழுக்க உன்னை கொண்டாடுகிறது, எனக்கு தான் தெரியும் சனி சேவாயத்தை எதுவுமே தெரியாத முட்டாள் நீ அப்படின்னு என் மனைவி சொல்லுவாங்க. அதுதான் உண்மையும் கூட. நான் படிக்கலை, அதை சொல்கிறதுக்கு நான் வெக்கமும் படலை. ஜோதிடத்தின் மீது இருந்த அளவு கடந்த காதலால் என்னால் பள்ளிப்படிப்பை தாண்ட முடியாமல் போயிடுச்சு. சில விஷயங்களை என்னுடைய நண்பர்களே சொல்லுவாங்க, ஏன் இதெல்லாம் வெளியில் சொல்லிக்கிட்டுன்ட்டு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இதில் மறைக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நான் பள்ளிப்படிப்பை தாண்டாதவன், அந்த பள்ளிப்படிப்பு தடைப்பட்டது ஜோதிடத்தின் மீது மேலிருந்த அறிவு அளவு கடந்த காதலால். ஜோதிடம் என்னுடைய தகப்பனார் ஜோதிடர், இந்த ஜோதிடம் வந்து என்னுடைய தந்தையால் எனக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. ரெண்டாவது, ஜோதிடத்தை நீங்கள் நேசிப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டார். தப்பான வார்த்தை, ஜோதிடத்தை நான் நேசிக்கிறேன், ஜோதிடத்தை நான் சுவாசிக்கிறேன். அதான் உண்மையான வார்த்தை. கவித்துவமான பெருமைக்காக நான் சொல்லலை. என்னுடைய
சுவாசம் மூச்சு காற்று முழுக்க ஜோதிடம் மட்டுமே கலந்திருக்கிறது. எனக்கு ஜோதிடத்தை தவிர வேறு எதுவுமே தெரியாது. இதை சொல்லுவதற்கு நான் வைக்கப்படலை. மற்ற விஷயங்கள் எல்லாம் நான் ஒரு பூஜ்யம். ஏன்னா இது வந்து பரம்பொருள் எனக்கு கொடுத்த கொடை. அதாவது நான் இதை வந்து மிகைப்படுத்தியோ குறைவாகவோ நான் சொல்ல விரும்பலை. எனக்கு என்னமோ ஜோதிடத்தை தவிர மற்றதுலையும் நாட்டம் இல்லை. உங்களுடைய சேனல்லையே வந்து அபவுட்ல போட்டிருப்பீங்க அதை பத்தி கமெண்ட். ஜோதிடத்தை தவிர வேறொன்றும் தெரியாது எனக்கு. ஆமா, அதுதான் நல்ல கொட்டேஷன். அது ராத்திரி 2 மணிக்கு உங்க ஜாதகத்தை கொடுத்துட்டு எழுப்பி நீங்க வந்து அந்த ஜாதகத்துக்கு பலன் சொல்லுங்கன்னா உடனே எந்திரிச்சு முகத்தை கூட கழுவாம நான் பலன் சொல்லுவேன். ரெண்டாவது, எது உங்களுக்கு பிடிக்குதோ அதை நீங்கள் தொழிலாக பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. எல்லா நிலைகளிலும் எல்லா மனிதர்களுக்கும் பிடித்த தொழிலை செய்வதற்கான ஒரு வாக்கியத்தை பரம்பொருள் கொடுக்கறதில்ல. பரம்பொருளுடைய ஆசீர்வாதத்தில் எனக்கு என்ன பிடிச்சதோ அதை நான் தொழிலாக செய்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. ஆக உங்களுக்கு விருப்பமானதை எதை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்களோ எது உங்களுக்கு அமைகிறதோ அது உங்களுக்கு உங்களை உயரத்தில் கொண்டு போய் வைக்கின்றது. ஜோதிடத்திற்கு அப்பாற்பட்ட விதி இதைத்தான் நம்ம மேலான மதம் எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படின்னு சொல்லுது. ஆக ஜோதிடம் எனக்கு சின்ன வயதிலிருந்தே குடும்ப சூழ்நிலையின் காரணமாக என்னுடைய தகப்பனாருடைய காரணமாக எனக்கு வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. என்னுடைய தந்தையார் என்னை ஜோதிடத்தை அறிமுகப்படுத்தியிருந்தாலும் அவர் என்னுடைய குருநாதர் இல்லை. என்னுடைய குருநாதர் வந்து நான் சொல்கிற மற்றவங்க தான், அத்துர்மு மாதேஸ்வரன் ஐயா அவர்கள், பாலஜோடமாசிரியர் ஸ்ரீ சுப்பிரமணியா அவருடைய எழுத்துக்கள் என்னை செதுக்கின அவங்க தான். அவங்களும் மானசீக குருநாதர்கள். என்னுடைய நூல்களில் என்னுடைய குருநாதர்களுக்கு நான் சமர்ப்பணம் எழுதின நூல்களில் கூட நான் கொடுத்துருக்கிறேன். எப்படி கொடுத்துருக்கிறேன்னா, இந்த ஏகலைவனின் கட்டை விரலை கேட்காத துரோணாச்சாரியர்கள்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா அவங்களை நேரில் பார்க்காமையே அவங்க புத்தகங்களை வச்சு பண்ணவன் தான். சப்போஸ் இப்போ நேரடியான குரு அப்படின்னு யாரையா சொல்கிறேன்? இல்லை, நேரடியான குருன்னு எனக்கு யாரும் இல்லை. நேரடியாக நான் யார்ட்டையுமே வந்து ஜோதிட பாடம் கற்றுக்கொள்ளவில்லை. எனக்கு வந்து நேரடியான பாடம் சொல்லிக் கொடுக்கல. அதுக்காக நான் சுயம்புன்னு சொல்ல என்னுடைய ஒரு கட்டுரையிலே சொல்லியிருப்பேன், குருநாதர் கண்டிப்பாக தேவை. எல்லோரும் என்ன மாதிரி பைத்தியக்காரன் கிடையாது. எல்லாரும் என்னை மாதிரி சுயமாக வந்துட முடியாது. ஏதோ எனக்கு படிப்பு ஏறல. என்னுடைய அத்தனை விஷயங்களும் என்னுடைய இதோ ஜோதிடம் தேவரகசியம் கட்டுரைகளில் கடைசி கட்டுரைகளில் எழுதியிருப்பேன். என்னுடைய பதின்பருவ காலங்கள் எப்படி வந்து கழிஞ்சது அப்படின்றத நான் தெளிவாக, ஏன்னா இதை எங்கே பார்த்தாலும் இப்போ குமார் ஐயா அவர்களை உள்பட எல்லாருமே நான் இதை தான் கேட்பாங்க. சார், எப்போ பார்த்தாலும் ஜோதிடத்தில் தானே இருக்கிறீங்க என்ன அப்படின்னு எல்லாருமே கேட்பாங்க. அதுக்காக இந்த விஷயத்த நான் வந்து உண்மையிலேயே சொல்லியிருந்தது. இதையே என் கட்டுரைகளை எழுதியிருக்கிறேன். என்னுடைய பதின்பருவங்கள் உங்களை போலத்தான் இருந்தது. என்னுடைய பதின்பருவ காலத்தில் சென்னை புறநகரில் ஒரு பல்லாவரம் பகுதியில் நான் வந்து பதின்பருவத்தில் ஒரு 20-21 வயசு வரைக்கும் இருந்தேன். அந்த நேரங்களில் கூட மற்றவர்களெல்லாம் வந்து இளமைக்கே ஒரு யார்ப்புரைப்புகளுடன் இருக்கும்போது எந்த நேரத்திலும் ஜோதிட புத்தகமும் கையுமாக என்னுடைய நண்பர்களோட ஒரு குட்டிச்சவரில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தால் கூட கையில் ஒரு புத்தகம் இருக்கும். ஒரு ஹோட்டலுக்கு போவோம், 4 பேர் ஃப்ரெண்டுங்க, அப்பவும் ஒரு ஜோசிய புத்தகத்தை படித்து கொண்டு இருப்பேன். அந்த ஜோதிட புத்தகங்கள் நூற்றுக்கணக்கான முறைகள் கிழித்தெறியப்பட்டிருக்கின்றன. என்னடா அது, என் கூட வந்திருக்கிற சினிமாவுக்கு வந்திருக்கிற கியூவில் நிற்கிற அப்பவும் ஜோசிய புக்கு படிச்சிருக்கிறே பைத்தியக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு என் நண்பர்கள் என்னுடைய என்னக்கிட்ட பேசினதை விட ஜோதிட புத்தகம் படிக்காதே என்று என்னை அடித்தது தான் அதிகமான நேரம். ஆக இதையும் நான் ஜோதிடம் தேவரகசியம் கட்டையில் ஒரு கட்டையில் குறிப்பிட்டிருக்கிறேன். முதன் முதல்ல இது அதே மாதிரி ஒரு தடவை வந்து இப்போ குமாரையர் நண்பர் அவர்களைப் போல ஒரு தடவை வந்து அவருங்க ஒருத்தர் என்ன கேட்டிருந்தார், எப்போ முதன் முதலாக ஜோதிடனாக உணர்ந்தீர்கள் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தார். நீங்கள் வந்து ஜோதிடனா எப்போ உணர்ந்தீங்க அந்த கேள்வி வந்து நிறைய ஜோதிடர்கள் அவர் கேட்டிருந்தார். அப்போ வந்து நான் உங்களுக்கு புதுசு. அப்போ அந்த பெருந்துறை செந்தில்குமார் அவர்கள் இந்த கேள்வியை கேட்கும்போது எனக்கு அது சுவாரஸ்யமாப்பட்டது. அதோட அந்த சுவாரஸ்யமா எப்போ முதன் முதல்ல ஒருத்தன் ஜோசியராக உணர்றான்றது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? இன்றைக்கு நான் மிகப்பெரிய ஜோதிடனாக இருக்கலாம், ஆனால் நான் முதன் முதலாக எப்போது ஜோதிடனாக உணர்ந்தேன் அப்படின்ற கேள்வி முகநூலில் எழுப்பும் பொழுது அது எனக்கு அந்த பதிலையும் நான் கொடுத்துருந்தேன். என்ன கொடுத்துருந்தேன்னா, என்னுடைய 21 வயசில் ஒரு 21 வயசில் நாங்கள் எல்லாருமே ஒரு குட்டிச்சவர் மேலே ஒரு 6-7 பேர் எல்லாருக்குமே இளமை பருவத்தில் அந்த மாதிரியான ஒரு நல்ல நண்பர்கள் கெட்ட நண்பர்கள் நல்லதும் கெட்டதும் கடந்த நண்பர்கள் எல்லாருக்குமே எல்லா வயசுலேயுமே உண்டு. அந்த வயதுகளில் உண்டு. அந்த வயதுகளில் இருக்கின்ற 21 வயசில் ஒரு நாள் வந்து ஒரு குட்டிச்சவர் மேலே என்னுடைய வீட்டுக்கு என்னுடைய தெரு மேலே ஒரு 6-7 நண்பர்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னுடைய நண்பர்களில் மூர்த்தின்ற ஒருத்தர் வந்து என்னுடைய எதிர் வீட்டு நண்பர் மூர்த்தின்றவர் அப்போவும் ஏதோ புத்தகம் ஜோதிட புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த மூர்த்தி, டே ஜோசியரே எப்போ பார்த்தாலும் உனக்கு ஜோசியமா, நீ ஒரு இதாக இருந்தா இன்றைக்கி என்னடா உனக்கு நடக்கும் சொல்கிறா பாப்பா, உனக்கு என்ன சொல்லுது ஜோசியம் அப்படின்னு கேட்கும்போது எப்பவுமே தனக்கு நடக்கின்ற தசா அந்தர சூட்சும சித்திர பிராண காலத்தை வச்சு இந்த வாரம் எனக்கு என்ன நடக்கும். இளமை காலத்தில் இதெல்லாம் ஒரு ஆய்வு தான், எல்லா ஜோதிடருக்கும் இது இருந்திருக்கும். தன்னுடைய சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து கொள்வது அவங்கவுங்களுடைய வழக்கமாக இருக்கும். அப்படி இருக்கிறவன் மேலே வருவான். அந்த அமைப்பின்படி இந்த வாரம் எனக்கு என்ன நடக்கும் அப்படின்றத நான் ஏற்கனவே கால்குலேட் பண்ணி வச்சுருந்ததுனால அந்த என்னுடைய நண்பனுக்கிட்ட சக நண்பனுக்கிட்ட இன்னைக்கு உனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு என்னுடைய 21 வயசில் நான் என்ன சொன்னேன்னா, இன்னைக்கோ நாளைக்கோ என்ன தேளோ பாம்போ கடிக்கும்னு சொன்னேன்.
இது நடக்கும்போது நைட்டு வந்து ஒரு 8 மணி, இரவு 8 மணி போல் நாங்கள் நண்பர்கள் எல்லாருமே ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்கும்போது, இன்றோ அல்லது நாளைக்கோ என்னை தேலோ பாம்போ கடிக்கும், இதுதான் எனக்கு நடக்கிற ஜோசியம்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டோம். இந்த கேட்ட நண்பர் என்னுடைய எதிர்த்து விட்ட நண்பர். அன்றைக்கு என்னுடைய பெற்றோர்கள் ஊரில் இல்லை, நானும் என்னுடைய தம்பியும் மட்டும் எங்கள் வீட்டில் இருக்கிறோம். அன்னைக்கு சரியாக நைட்டு 2 மணிக்கு எனக்கு தேல் கடிச்சிருச்சு. நான் 8 மணிக்கு எனக்கு தேல் கடிக்கும்னு சொன்னேன். வேஷ்டி கட்டியிருக்கிறேன், அப்படியே வேஷ்டியில் ஏதோ ஒன்று ஊறுது, என்னை அறியாமல் இடதுகையில் தள்ளி விடுறேன், இடதுகை விரலில் வந்து தேல் கொட்டிடுச்சு. தேல் கொட்டிடுச்சுன்னு எனக்கு தெரியுது. என்னோட தம்பி பக்கத்தில் இப்படி படுத்து கிடக்கிறாரு, அவரை நான் அப்படியே தட்டி நைட்டு 2 மணிக்கு எழுந்திருக்காதே, அண்ணனை தேல் கொட்டிடுச்சு எந்திரிக்காதேன்னு சொன்னேன். எழுந்திருக்காதேன்னு சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் எழுந்திரிச்சு அவன் அடுத்த நிமிஷம் கூட்டிவிட்டான் தேல். இன்னொன்னு எனக்கு என்னன்னா, அவன் வந்து தேல் ஏதாவது அவனை கொட்டிட போகுது அப்படின்ட்டு எந்திரிச்சு லைட்டை போட்டால் கொட்டின தேல் டிவிக்கு நேராக கீழே ஊர்ந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு வலி வலி பயங்கரமான வலி. என் தம்பியை வந்து எதிர வீட்டில் போய் மூர்த்தி ஏறனை போய் கூட்டிட்டு வா, அண்ணன் தேல் குடிச்சிருச்சு கொட்டிடுச்சுட்டு மூர்த்தி அண்ணன் போய் கூட்டிட்டு வா, ஏன்னா அப்போ நைட்டு 2 மணிக்கு டாக்டர்கிட்ட போகணுமே அப்படின்றதுக்காக எதிர் வீடு தான் அவன். இவன் போய் என்னுடைய தம்பி போய் அங்கே போய் நைட்டு 2 மணிக்கு கதவை தட்டுறான். கதவை தட்டி அண்ணனை தேல் கடிச்சிருச்சு அண்ணன் அவங்கள வர சொல்கிறாருனோட இவனுக்கு ஒன்றுமே புரியலை. என்னுடைய கேள்வி கேட்ட நண்பனுக்கு அவன் ஏதோ கிண்டலுக்கு சொல்கிறான்னு சொல்லி இவன் போய் அழுதுகிட்டே போய் சொல்கிறான், அண்ணனை தேல் கொட்டிடுச்சு சீக்கிரம் வாங்க அப்படின்ட்டு. அவன் ஒரு 5 நிமிஷத்தில் அவன் வர்றான். அது வரைக்கும் நான் அந்த தேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். டிவி கடியில் அந்த தேல் சோகத்தில் ஊர்ந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு பெயின் ஓவராகி துடிச்சிக்கிட்டு இருக்கேன். கதவை திறந்துட்டு என்னை கேள்வி கேட்ட அந்த நண்பர் உள்ளே வந்து என்னையும் அந்த தேலையும் அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தான் இல்லையா, அவன் பார்த்த அந்த நொடியிலேருந்து நான் ஜோசியம் நான். எக்ஸலண்ட் எக்ஸலண்ட், அதுதான் உண்மை. வெரி குட், வெரி குட். இன்னும் ஒரு கஷ்டத்தில் வந்து அது நீங்கள் உணர்ந்திருக்கீங்கன்னு சொல்லும்போது தான் கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்குது. தேல் கடி அப்படிங்கிறது ரியலைஸ் பண்ணால் தான் தெரியும் வலி, தனக்கு வந்தால் தான் தெரியும் தலைவலியும் பல்லையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கணத்தில் நீங்கள் உணர்ந்திருக்கீங்கன்னா அது பெரிய ஒரு விஷயந்தான். இதை விட ஒரு முக்கியமாக ஜோதிடமன் தேவராச கட்டுரையில் அதை எழுதும்போது சொன்னேன், அந்த தேலையும் என்னையும் மாறி மாறி பார்த்த என் கண்கள், என் நண்பனுடைய கண்களை என் வாழ்நாளின் கடைசி நொடி வரைக்கும் நான் மறக்க முடியாது அப்படின்னு சொன்னேன். இதில் என்ன ஒரு பியூட்டினா, அது வரைக்கும் அந்த 21 வயசு வரைக்கும் என்னை கேலி செய்து கொண்டிருந்த அந்த நண்பர்கள் வந்து அந்த சம்பவத்துக்கு பிறகு என்னை கேலி செய்யறதை நிப்பாட்டாங்க. அன்னையிலிருந்து என்ன என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் கேலி செய்யறதே இல்லை. இன்றைக்கு அதே நெருங்கிய நண்பர்களுடைய குழந்தைகள்ல இருந்து அவங்களுடைய இது திருமண விஷயங்கள் எல்லாத்துக்கும் நான் தான் ஜோசியமா இருக்கிறேன். அன்றைக்கு என்னுடைய என்னை கேலி செய்யறதை நிறுத்தின நண்பர்கள், அதுக்கு காரணம் என்னுடைய அந்த ஒரு சம்பவம் தான். இன்றைக்கு தேலோ பாம்போ கொட்டும்னு சொல்லி அன்னைக்கு இரவு தேல் கொட்டுந்து என்பது என்னுடைய விஷயத்துல. ஆனா அப்ப கூட நான் கமர்ஷியல் ஜோதிடனா வந்துடல, அது வந்து நான் சொல்றது 21 வயசுல. அதுக்கப்புறம் வந்து ஒரு 10-15 வருஷம் சில ஜோதிடத்துல வந்து ஆய்வுகள், ஜோதிடத்தை வந்து தொழிலா கொள்றதுல என்கிட்ட கருத்து பேதங்கள் இருந்தது. ஒரு கமர்ஷியல் ஜோதிடனா வரக்கூடாது அப்படின்றதுல நான் கொஞ்சம் தெளிவாகவே இருந்தேன். ஜோதிடத்தை வைத்து பிழைக்க கூடாது அப்படின்றது ஒரு மனம் எனக்கு இருந்தது. ஆயினும் பரம்பொருளின் விருப்பம் வேறு மாதிரியாக இருக்கிறது. ஜோதிடத்தை வந்து இன்றைக்கு தொழிலாக நான் வைத்துக் கொண்டுட்டேன். அதை விட என்னுடைய தரப்பினர் அடிக்கடி சொல்லுவார், ஒரு உலக புகழ்பெற்ற ஜோதிடனாக வரக்கூடிய சகல விஷயங்களும் உன்னுடைய ஆதாரத்தில் இருக்கு, நீ வந்து ஒரு நாள் உலக புகழ்பெற்ற ஜோதிடனாக வருவாய் அப்படின்னு என்னுடைய தந்தையார் அடிக்கடி சொல்லியிருக்கிறார். ஆனால் நான் அதை மறுத்து சொல்லியிருக்கிறேன். இந்த ஜோதிடத்திற்கு இப்படி வாடுறது, ஜோதிடத்தை வைத்து பதில் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஆயினும் என்னுடைய தரப்பினாரை இது போலவே என்ன, நான் வந்து கமர்ஷியல் ஜோதிடனாக இருக்கிறத பார்க்கறதுக்கு என்னுடைய தரப்பினார் இப்போ இல்லை. ஆனால் அவர் இறந்த பிறகு நான் வந்து அலுவலகம் இன்றைக்கி உண்மையிலே உங்ககிட்ட முன்ன யூடியூப்பில் பேசுகிற அளவுக்கு ஒரு இதாகவே இருக்கிறேன். ஸோ எல்லா ஜோதிடர்களையும் போல் என்னுடைய விஷயத்தில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, என்னுடைய இளமை காலம் இப்படி தான் போச்சு. ஓகே ஓகே ஓகே, வெரி குட். கேட்குறதுக்கு ஏதாவது ஒரு காரணம், ஏதேனும் ஒரு பின்புலம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நன்மையோ தீமையோ ரெண்டு எக்ஸ்ட்ரீம் லெவலுமே வந்து கொஞ்சம் மனுஷனை வந்து ஒரு விதமான என்ன சொல்கிறது, ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நிலையில் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் லெவலில் அவ்வளோதான் டோட்டல், இதோட முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் லைஃப் என்ன அப்படின்னு ஒரு குவஷ்சன் மார்க் வரும் பாருங்கள், அப்போ நமக்கு ஏதாவது ஒன்று நடக்கும். அதுதான் வந்து நம்மளுடைய ஜாதகம் அப்படின்னு சொல்கிறது.